ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன வேட்டையன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ரஜினிகாந்த் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த எஸ்பி ஆஃபீஸராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கார். அதே டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக துஸ்ரா விஜயன் இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் சிலர் போதைப்பொருள் கடத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட துஸ்ரா விஜயன் இந்த விஷயத்த ஒரு லெட்டர் மூலமா எஸ்பி ஆபீசரா இருக்கிற ரஜினிகாந்துக்கு தெரியப்படுத்துறாங்க. ரஜினிகாந்த் அந்த போதைப்பொருள் கடத்தினவங்களை என்கவுண்டர் பண்ணியிருந்தாரு. பட் அமிதாப் பச்சன் என்கவுண்டர் பண்றது தப்புன்னு ஒரு சில போலீஸ் அதிகாரிகளுக்கு அட்வைஸ் பண்றாரு. பட் அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காம தப்பு பண்ணவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கணும்னு ரஜினிகாந்த் குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல துஸ்ரா விஜயனை ஒரு நபர் ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணியிருந்தாரு. அதனால அந்த நபரை என்கவுண்டர் பண்ணணும்னு ரஜினிகாந்த் களமிறங்குறாரு. பட் அந்த கேஸ்ல ஒரு திருப்பம் ஏற்படுது. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ரஜினிகாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ், டைலக்ட் டெலிவரி எல்லாமே அட்டகாசமா இருக்கு. பகத் பாசலோட ஆட்டிடியூட் அல்டிமேட்டா இருக்கு. அதுலயும் அவரோட ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் நல்ல ரசிக்க வைக்குது. படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் துஸ்ரா விஜயனோட மர்டர் கேஸில் ஏற்படுற திருப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. படத்தில் ரஜினிக்குன்னு சில மாசின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப தரமாக இருக்கு. படத்தோட இன்டர்வல் சீன் ஓகேவா இருக்கு. படத்தில் ரஜினிக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தை பகத் பசில் தடுப்பாரு. அந்த சீன்லாம் நல்ல கண்டிப்பாக வைக்குது. படத்தில் உள்ள மெசேஜ் தரமா இருக்கு. அதாவது அகாடமி வச்சு நடத்துறவங்க ஏழை எளிய மக்களை எப்படி ஏமாத்தி பணம் சம்பாதிக்காங்கன்னு படத்துல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபில ஒவ்வொரு ஃப்ரேமையும் காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை 2.5 மணி நேரத்துக்கு ஜவ்வா அழுத்து வச்சிருக்காங்க. சொல்ல போனா படத்தோட செகண்ட் ஹாப் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்துல மஞ்சு வாரியர் மனசிலாய பாட்டுக்கு மட்டும்தான் டான்ஸ் பண்ணிருக்காங்களே தவிர மத்தபடி அவங்களுக்கு இந்த படத்துல பெருசா எந்த வேலையுமே இல்ல. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ்னு எதுவுமே இல்ல. படம் பிளாட்டா இருக்கு. படத்தோட மெசேஜ் நல்லா இருந்தாலும் அத ஸ்கிரீன் பிளேல அந்த அளவுக்கு அழுத்தமா பிரசன்ட் பண்ணல. படம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல வில்லன் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசில், மஞ்சு வாரியர், ராணா ரகுபதி, அபிராமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.